ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். போன வ்ளாகில் நான் வந்து கமிட் பண்ண மாதிரி இது வந்து ஒரு மேக்ஓவர் வீடியோ தான். இங்கே வந்து நான் ஒரு பெட்ரூம் மேக்ஓவர் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ரொம்பவே யூனிக் ஐடியாஸ்லாம் இதில் வந்து நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னோட பெரிய பையனோட பெட்ரூமோட மேக்ஓவர் தான் நான் காமிக்க போகிறேன். என்னோடய பெரிய பையனுக்கு வந்து ரொம்ப ஹோம் டெக்கோர் ஆர் ரொம்ப கலர்ஸ் அது மாதிரிலாம் பிடிக்காது. ஸோ இங்கே ரொம்ப ஒரு பேசிக்காக தான் நான் ரூம் மேக்ஓவர் ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்லேருந்து சில பேருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கலாம், ஸோ ரொம்ப பட்ஜெட் இருக்காது, ஆர் ஓன் ஹவுஸ் இருக்காது, ரெண்டட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம ரொம்ப நிறைய ஃபர்னிச்சர் வாங்க வேண்டாம், மூவிங் ஷிஃப்டிங் அதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைத்தில் ஆனால் நம்ம பெட்ரூமை வந்து எப்படி அழகாக கோசியாக வச்சுக்கலாம் தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இங்கே வந்து இந்த பெட்ரூமில் ஒரு ஷெல்ஃப், ஒரு புக் ஷெல்ஃப் இருந்தது. அதில் வந்து மெயினாக நான் என்னோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தேன். அந்த புக் ஷெல்ஃப் அங்கேருந்து எடுத்துட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கர்டன் ராடும் இங்கே மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு புக்ஸோட ஒரு புக் ஷெல்ஃப் இருந்தது விண்டோடு இன்னொன்று சைட். அதை திரும்பி மாற்றி நான் வந்து எங்கே க்ளீன் பண்ணேனோ அந்த இடத்துலயே போட்டுட்டு புக்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடே வச்சு விடலாம். ஸோ தட் பெட்ரூம் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும், கிளியராக இருக்கும் அப்படின்னு. எல்லா புக்ஸையும் எடுத்து அதை திரும்பி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போரும் போரும்னு ஆயிடுத்து. சில டைம் நம்ம எல்லா கிளீனிங்கையும் எடுத்து விடுவோம், அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்காக இருக்கும். அது மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு. ஆனால் நான் ரொம்ப அதை ஃபுல்லாக ரொம்ப க்ளீனாலாம் அரேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து வச்சு விடலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பெட்ரூமில் வந்து பெட் ஃப்ரேம் அது மாதிரி நைட் ஸ்டாண்ட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஃப்ளோர் பெட் தான். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக நம்ம ஹெட்போர்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இது மாதிரி வுட் வால் ஹேங்கிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இது வந்து எனக்கு சூப்பர் டீலில் கிடச்சிது. இதெல்லாம் உங்களோடையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வால் ஹேங்கிங்கில் பார்த்தோம்னா பின்னாடி வந்து ஒரு மாதிரி டாட்ஸ், ஒரு மாதிரி ஆயில் சிந்தின மாதிரி இருந்தது, ஒரு பெயிண்ட் கலர் மாதிரி இருந்தது. ஸோ நான் ஃப்ரண்ட்டில் வந்து போய் கேட்டேன், இது வந்து ஒரிஜினல் பீஸா இல்லை ரிட்டர்ன் பண்ண பீஸான்னு. அங்கே வந்து இது வந்து ஒரிஜினல் பீஸ் தான், பட் இது மாதிரி தான் வந்திருக்கு, அது ஸ்டோர்லேயே இது மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து டிஸ்கவுண்ட் கேட்டேன். ஸோ இது பீசஸ் வந்து ஆல்மோஸ்ட் $40, $36 or $38 இருந்தது. இது வந்து எனக்கு 16 கொடுத்தா ஈச் பீஸ் வந்து ஈச் அந்த உடன் பேனல் வந்து எனக்கு 16 கிடச்சிது. சூப்பர் ஹாப்பி ஆகிட்டேன்னா, அதனால் இதை தான் நான் இங்கே ஹெட்போர்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்னொன்று ஒரு பீஸும் கிடச்சிருந்ததுன்னா அதை வேர்ட்டிக்கலாக மாட்டணும் தான் நினச்சேன் நான் ஐடியா பண்ணினேன். பட் எனக்கு வந்து ரெண்டு பீஸ் தான் இருந்ததுனால அது வந்து குவீன் பெட் ஃபுல்லாக சைஸை கவர் பண்ணாது. ஒரு மாதிரி நட்ட நடுவில் மட்டும் அந்த பேனல்ஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை. அதனால நான் வந்து ஹாரிசான்டலா மாட்டிட்டேன். இந்த ஹெட்போர்ட் மாதிரி இதை மாட்டினோடனே அந்த ரூம் வந்து ரொம்பவே அழகாகிடுது. இங்கே வந்து இதை மாட்டின அப்புறம் எப்போவுமே நான் வந்து ஒரு குட்டி மேக்ஓவராக இருக்கட்டும் இல்லாட்டா ஃபுல் ரூம் மேக்ஓவராக இருக்கட்டும், நான் வந்து கண்டிப்பாக அந்த பெட்டை பெட்ரூமோ எந்த ரூமாக இருந்தாலும் சரி அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் அவுட்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு க்ளீனாகவே இல்லைன்னா நம்மளோட மேக்ஓவர் வந்து ஒரு எலிகண்ட்டாகவே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட் வந்து நான் டார்கெட்லேருந்து வாங்கினேன். கொஞ்ச நாள் ஆச்சு வாங்கி, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. மைக்ரோ ஃபைபர் தான், $20 நான் வாங்கினேன். உங்கள்லேருந்து யாருக்கே வாங்கணும்னா கூட நீங்கள் டார்கெட்டில் போய் செக் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டு பில்லோ கவர், ஒரு ஃபிட்டட் ஷீட், ஒரு ஃப்ளாட் ஷீட்டோடு வந்தது. கலரும் ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக பிரைட்டாக இருந்தது. அதனால் இந்த ரூமோட கலர் தீமே நான் வந்து கொஞ்சம் லைட் அது மாதிரி தான் வச்சுட்டுருக்கேன். ரொம்ப கலர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு மைல்டாக சோபர் கலர்ஸ் வச்சு தான் நான் இந்த பெட்ரூமோட மேக்ஓவர் பண்ண போகிறேன். புக் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்பா அப்படின்னு பெட்டில் உட்காந்து இந்த ஷீட் எல்லாம் போடுறதே எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட் மாதிரி இருந்தது. பட் இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து எனக்கு ஹோம் டெக்கோர் பிடிச்சதுனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். குக்கிங் விட எனக்கு வந்து இது மாதிரி ஹோம் டெக்கோர், ரூம் மேக்ஓவர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப எனக்கு ஃபன்னாக இருக்கும் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் அண்ட் உங்களுக்கு வந்து வாலை டேமேஜ் பண்ண வேண்டாம்னா இது மாதிரி ஹெவி டியூட்டி கமாண்ட் ஹுக்ஸ் வந்து அமேசானில் ஈஸியாக கிடைக்கிறது. ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. 10 பேக்கெட் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து இது மாதிரி ஒரு ஹுக் இருக்கும், அதை வந்து அட்டாச் பண்ணிட்டு சீலிங் ஆர் எங்கே ஒட்டணுமோ அங்கே ஒட்டிட்டு நம்ம பிளான்ஸ் தொங்க விட்டுக்கலாம். ஆர் வால் டெக்கோர், உங்களுக்கு வால் ஹேங்கிங்ஸ் எதையும் ஹேங் பண்ணோன்னா கூட இது மாதிரி கமாண்ட் ஹுக்ஸில் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம்.
இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேக் ஓவர்னால இங்கே வந்து வால் ஆர்ட்க்கு நான் வந்து சிம்பிளான ஒரு வால்மார்ட் பிக்சர் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணி அந்த சைஸுக்கு அதில் உள்ள ஒட்டி ஹேங் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஒரு சிம்பிள் குட்டி கமாண்ட் ஹுக் வச்சு தான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற கிளாஸ் கூட நான் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து நைட் ஸ்டாண்ட், சைட் டேபிளுக்கு வந்து பெட் சைடில் டேபிள் இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் சைட் டேபிளெல்லாம் வாங்கலை, நான் நம்மளுக்கு லோ லெவலில் வேணும் இல்லையா. அதனால் இந்த பிளான் ஸ்டாண்ட் வந்து நான் இந்தியா அமேசானில் தான் வாங்கினேன். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரைஸிங்குமே ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் விடுறேன். ஸோ இது மாதிரி இந்த பிளான் ஸ்டாண்டில் ஒரு குட்டியாக ஒரு லேம்ப் வச்சு அவன் கரண்ட்டாக இப்போ படிக்கிற என்ன புக்ஸ் படிக்கிறானோ அந்த புக்கை வந்து ஒரு சைடில் வச்சுருக்கேன். விக்கர் பெண்டன்ட் லேம்ப், அதே மாதிரி விக்கர் டேபிள் லேம்ப், இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விக்கர் லேம்ப்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி விக்கர் பெண்டன்ட் லைட் வந்து நான் 3-4 வச்சுட்டு இருக்கேன். என்னோட வீட்டில் நிறைய இடத்துல இது மாதிரி அந்த விக்கர் லைட், அண்ட் இதுலேருந்து லைட் வந்து நைட் டைத்தில் எமிட் பண்ணுறச்சே அந்த வீவ்ஸ் இருக்கிறதுனால அந்த விக்கரோடு ரொம்ப அழகாக வந்து வாலில் அதோட ரிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ ஒரு சைடில் நான் வந்து இங்கே பெண்டன்ட் லேம்ப் வந்து சீலிங்லேருந்து தொங்க விட்டுருக்கேன். சீலிங்கில் வந்து அந்த கமாண்ட் ஹுக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெட்டோட இன்னொரு சைடில் வந்து இது மாதிரி ஒரு பாஸ்கெட் வச்சு அதில் பிளான்ட் வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக தோணலைன்னா ஸ்டோரேஜ்க்கு வந்து அங்கே ஒன்றுமே இல்லை. எதே பென்சில் பென் ஒரு என்னமே அவனுக்கு வச்சுக்கணும்னா இது மாதிரி பாக்ஸஸ், இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ன வேணாலும் ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். அதனால் இந்த பாக்ஸ் மாதிரி அங்கே ரெண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த விக்கர் பாஸ்கெட்டையும் வச்சுருக்கேன். இந்த பாஸ்கெட்டில் வந்து பிளாங்கெட் த்ரோ அது மாதிரி எதையும் கூட உல்டா பண்ணி அதை வச்சுக்கலாம். சீலிங்லேருந்து எதே ஒரு பிளான்ட் ஹேங் பண்ணலன்னா எனக்கு வந்து அந்த ரூம் ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து சீலிங்கில் நான் ஹுக்கு போட்டிருக்கேன், கமாண்ட் ஹுக்கு இல்லை, ஆக்சுவல் ஹுக்கு வந்து சீலிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டை அங்கே மாட்டுறேன். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஹெவி. கடைசியில் வந்து இந்த பெட்டில் ரொம்பவே ஒரு பிளெயினான ஒரு சாஃப்ட் காட்டன் லின்னன் குவில்ட் வந்து இதில் விரிச்சிருக்கேன். எப்போவுமே ரூம் வந்து ரொம்ப பிரைட்டாக ஏரியா ஃபீல் பண்ணோன்னா லைட் கலர்ஸ் நம்ம வந்து பெட் லினன் ஆர் கம்ஃபர்டர் குவில்ட் எல்லாம் எடுத்துட்டோன்னா அழகாக இருக்கும். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்கள் எல்லாருமே அழகான கமெண்ட்ஸ் படிக்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மேக்கோவர் பிடிச்சிருந்துன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான கமெண்ட் விட்டு வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணும். அடுத்த வீடியோ வந்து நான் ஒரு ஐக்கியா டூர் அண்ட் நான் வந்து ஐக்கியாலேருந்து என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பெட்ரூம் மேக்கோவர்லாம் முடிச்சுட்டு சில்லுன்னு ஒரு டெசர்ட் பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். 2 கப் இங்கே வந்து நான் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதில் வந்து சாப்ட் ஃப்ரூட்ஸ், நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸ், ரெய்சன்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் போட்டுருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே சுகர் ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் வேணும்னா 2 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்ம வந்து ஜாகரி பவுடர் போட்டுட்டா போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி சூப்பராக சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் டு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதை டேஸ்ட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். வேறு ஒரு டெசர்ட்டுமே நம்மளுக்கு வந்து இந்த சம்மருக்கு கேட்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மேக்கோவர் இந்த ரெசிபி ரெண்டுமே உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.